Hi viewers, இன்னைக்கு பிஸ்கட் செய்யற ஈஸி மெத்தட் என்னன்னு பார்ப்போம். பாத்திரத்தில் 150 கிராம் பட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ண பட்டரோட 150 கிராம் ஐசிங் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. ஐசிங் சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு முட்டை ஒன்றை உடைச்சி போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆனதும் வெனிலா பவுடர் கொஞ்சம் விடுங்க. வெனிலா பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதும் நாங்கள் வச்சிருக்கிற மில்க் பவுடரை அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ்குள்ள ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இனி 250 கிராம் கோதுமை மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜுக்கு பிறகு கையால் மிக்ஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு குழச்சி எடுங்க. லீனா குட்டி தான் இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுறாரா. இதுக்கு மேலே லீனா குட்டி தான் எல்லாமே செய்தது. உங்களுக்கு விருப்பமான அச்சு ஷேப் வச்சு வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அச்சு வச்சு வெட்டி எடுத்த பிறகு பேலன்ஸ் ஆன மாவை திரும்ப குழச்சிட்டு திருப்பி அச்சு வச்சு வெட்டி எடுங்க. அப்படி மாவு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் வேஸ்ட் பண்ணாமல் வெட்டி எடுக்கலாம். வெட்டி எடுத்த பிஸ்கட்ஸ் எல்லாம் அவனில் 180 பாகை செல்சியஸ் ஹீட்டில் 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் எங்களோட பிஸ்கட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிரும். நாங்கள் வச்சு எடுத்த பிஸ்கட்ஸுக்கெல்லாம் இனி லீனா குட்டி டெக்கரேஷன் பண்ண போகிறோம். டார்க் சாக்லேட் 8 பீசஸில் 1 டேபிள் ஸ்பூன் பால் விட்டு மைக்ரோ ஓவனில் 15 நிமிஷம் வச்சால் அது மெல்ட் ஆயிரும். அதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நாங்கள் டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சிருவோம். கப் ஐசிங் சுகரில் 1 டேபிள் ஸ்பூன் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ண வேணுமெண்டா இதில் போட்டு வேறையாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் சாக்லேட் டெக்கரேஷனும் ஐசிங் டெக்கரேஷனும் மட்டும்தான் போட போகிறேன். அதையும் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சிருவேன். இனி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் லீனா தான் போட போகிறா. லீனா குட்டிக்கு 4 வயசு, அவள் விருப்பமான டிசைன்ஸ் தான் போடுறா. அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். நீங்கள் படிவான டிசைன்ஸ் பார்த்து இதுக்கு போட்டுக்கொள்ளலாம். பிஸ்கட்ஸ் அவனில் இருந்து எடுத்து சூடு ஆறின பிறகு தான் நீங்கள் டிசைன்ஸ் போட வெளிக்கிடணும், இல்லாட்டி டிசைன்ஸ் எல்லாம் உருகி போயிடும். டிசைன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இனி 30 நிமிஷம் இப்படியே விட்டால் அது கொஞ்சம் ட்ரை ஆயிரும். இப்போ 30 நிமிஷம் முடிஞ்சு எங்களோட பிஸ்கட்ஸ் எல்லாம் நல்லா வடிவாக காஞ்சி நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.